ஓம் குரு பியோ நமஹ. ஓம் மீனாட்சி டிவி நேர்களுக்கு வணக்கம். இது அருள்துரு மான்மீகம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வராக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வணக்கம் மீனாட்சி டிவி. ஹலோ ஹலோ அம்மா வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா. உங்க மகன் பேர் நட்சத்திரம் ராசி என்னம்மா? பேர் வந்து கரணுங்க. என்னம்மா பேர்? கரண். பேர் கரணுங்க. சரி. ராசி வந்து ரிஷப ராசி. எனக்கு சிரிஷம் நட்சத்திரம். சரிம்மா. என்ன பிரார்த்தனைம்மா? படிச்சுட்டு வீட்டுல இருக்காங்க. வேற எதுவும் கிடைக்கல. வேலை கிடைக்கிறதா? வேலை கிடைக்கலையா? சரிங்கம்மா. அம்மா உங்க மகனை வந்து சரி ஒரு 21 புதன்கிழமை சரி பிள்ளையார் கோயில் போயிட்டு பிள்ளையாக்கு அருகுமலை அர்ச்சனை பண்ண சொல்லுங்கம்மா. சரி. அர்ச்சனை பண்ணிட்டு 3 பிரசனம் பண்ணிட்டு 5 நெய்தி பேச சொல்லுங்க. 21 தொடர்ந்து பண்ண சொல்லுங்கம்மா. நல்லா வேலை கிடைக்கும். அந்த பிரச்சனை இல்லை. அமோகமாக இருப்பார். நன்றிங்கம்மா. ஓம் குருபியோ நமஹ. ஹரிஹி ஓம். வணக்கம் மீனாட்சி தேவி. ஆமாம்மா வணக்கம். சொல்லுங்கம்மா. அம்மா கொஞ்சம் டிவி வாலியம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. டிவி சவுண்டு கம்மி பண்ணிக்கோங்கம்மா. வேற நம்பரா? ஆ சொல்லுங்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? மீனாட்சிபுரம். உங்க பேர் நட்சத்திரம் என்னம்மா? என் பையன் பேர் கிஷோர். ஆ தனுசு ராசி புராண நட்சத்திரம். என்ன பிரார்த்தனைம்மா? அவனுக்கு இது பரிசு எழுதின பேப்பர் இன்னும் வராமல் இருந்தா நல்லா வேலை அடைக்கல. வீட்லேயும் கொஞ்சம் அந்த வீடு அடிக்கிறதுனால கொஞ்சம் ஒன்றும் தொட்டதும் தொடங்க மாட்ட முடியுது. உங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணுறீங்களா? என்ன சாமி? உங்கள் குலதெய்வம் வழிபாடு பண்ணுறீங்களாம்மா? குலதெய்வ வழிபாடு தான் போயிட்டே இருக்கேன் கோயிலுக்கு. சரிங்கம்மா. அம்மா நீங்கள் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமம்மா வியாழக்கிழமை தூரம் சிவன் கோயில் போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுங்க. உங்க மகன் பேருக்கு ஆமா பண்ணுங்க. வியாழக்கிழமை பண்ணிட்டு 4 நெய்தி பேத்துங்க தட்சிணாமூர்த்திக்கு. ஆமாம்மா. உங்க மகன் படிப்புக்கு சம்பந்தமா பண்ணுங்க. உங்க தடங்கள் உங்க குடும்ப தடைகள் நீங்கிறதுக்கு டெய்லி பிள்ளையார் கோயில் போயிட்டு விநாயகர் கோயில் டெய்லி போங்கம்மா. ஆமா காலை இல்ல சாயந்தரம் ஒரு வேளை போயிட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு டெய்லி தினமும் போங்கம்மா. ஆமா தினமும் ஒரு வேளை போயிட்டு பிள்ளையார் தரிசனம் பண்ணிட்டு ஒரு நெய்தி போயிட்டுங்க விநாயகர் வேண்டிட்டு. நெய்தி போயத்துக்குமா? ஒன்னே ஒன்று. ஆமா தொடர்ந்து ஒரு 3 மாசம் கண்டினியூவா போங்க பிள்ளையார் கோயிலுக்கு. என்னம்மா என்ன கிழமை போகணும்? டெய்லி போங்கம்மா. டெய்லி 3 மாசம் தொடர்ந்து போங்க பிள்ளையார் கோயிலுக்கு. எப்போ முடிதோ போங்கம்மா. ஒரு வேளை போயிட்டு வாங்க. போலாம். போயிட்டு பிள்ளையார் தரிசனம் பண்ணிட்டு ஒரு விளக்கு ஏற்றிடுவாங்க. உங்க தடங்க வீடு தடைகள் நீங்கிறதுக்காக. ஆமா உங்க மகன் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். நன்றிங்கம்மா. யஜமானுக்கு சர்வாப சகலமா சிவமா வித்யார்த்தம் சகல சங்கட நிவர்த்தி சிவகுமாரஸ்து சகல வித்யா பிராப்தி ரசும் மகாகணபுஜாங்கிருஷ்யவோம் சுமுகாயில மகாயகதந்தாயில மகாகபிலாயில மகா கஜகர்ணிகாயில மலம்போதரானம விகடாயில மகாவிக்னராஜாயில மகா மகாகணபதே நமோ நமஹ. ஓம் ஆதி பூஜா தேவாய நமோதாரண்ய வல்லபாபானகாந்தாய கணேசாய மங்களம். ஓம் குருபியோ நம ஹரி ஓம். வணக்கம் மீனாட்சி டிவி. வணக்கம் அம்மா. டிவி வாலி கம்பெனிக்கோங்கம்மா. ஆ சொல்லுங்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? வத்ராப்பு. எங்கம்மா வத்ராப்பு? எங்க இருக்கு?
எந்த இடத்துல இருக்கு? விருதுநகர் மாவட்டம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. உங்க பேர் நட்சத்திரம் என்னம்மா? பேர் கண்ணன். கண்ணன். சிம்ம ராசி. சரிங்கம்மா. விருச்சிக நட்சத்திரம். சிம்ம ராசி பூர நட்சத்திரமா? விருச்சிக ராசி சிம்ம நட்சத்திரம். சரி சொல்லுங்கம்மா, என்ன பிரார்த்தனை? என்ன தொழில் பண்றாரு? என்ன தொழில் பண்றாரு? வண்டி மாட்டு வேலை. உங்க குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? உங்க குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களாமா? வழிபாடு பண்றோம், கருப்புசாமி. சரிங்கம்மா. அம்மா நீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமாமா? என்ன சாமி? அவர் உங்க மகனா யாருமா? அவரு கண்ணன். சரிம்மா, உங்க வீட்டுக்காரர் வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்துல பெருமாள் கோயில் போயிட்டு பெருமாளுக்கு துளசிலையும் மகாலட்சுமி குங்குமத்திலயும் அர்ச்சனம் பண்ணுங்க. தொடர்ந்து 27 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பண்ண சொல்லுங்கம்மா. தொழில் நல்ல விதமா நடக்கும், எந்த பிரச்சனையும் இல்லம்மா. சரி, நன்றிங்கம்மா. உத்தியோகமொழி சர்வாபிஷ்ட மகாலட்சுமி கடாபிஷம். என்னம்மா வெள்ளிக்கிழமை? வெள்ளிக்கிழமம்மா. ஐயமான சர்வாபிஷ்டமனோமா உத்தியோக பிராப்தி ரசம் மனோமாஞ்சதி மகாசேவோம் சுமுகாலமாக யகந்த கபிலாலமாக கஜகர்ணிகாலமாக லம்போதராள மமஹா கணபதே நமஹ ஓம் ஏகதந்தாய் வித்மஹ வக்ரதந்தாய் தீமஹே தன்னோ தந்தி பிரஜோதயாத் ஓம் குருபியோ நமஹ ஹரிஹி ஓம். வணக்கம், மீனாட்சி தேவி. ஹலோ, வணக்கம். ஹலோ சார், கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார். சொல்லுங்க சார. வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? கோவை மாவட்டத்திலிருந்து கூப்பிடுறேங்க. சொல்லுங்க ஐயா, உங்க பேர் நட்சத்திரம் ராசி என்னங்க ஐயா? பேரு நட்சத்திரம் இல்லைங்க, கொஞ்சம் குடும்பத்துல கஷ்டமா இருக்குங்க. இல்ல, உங்க பேர் என்ன? நீங்க சொல்லணும். உங்க பேரு ரங்கசாமிங்க. என்ன பண்றீங்க? என்ன பிரார்த்தனை? குலதெய்வம் வந்துங்க, பெருமாள் சாமி கும்பிடுங்க. சரிங்க, தொடர்ந்து கும்பிடுங்க. ஏன் நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு ரெண்டு நெய்தி போய் பிரார்த்தனை பண்ணி ஏத்திட்டு வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணுங்க, வார வாரம். நீங்கள் நினச்சது அமோகமாக நடக்கும், இந்த பிரச்சனை அமோகமாக இருப்பீங்க. நன்றிங்க சார். யஜமானசி சர்வகுண சமாபுத்தியர்த்தம் சர்வாபிஷ் திருசு உத்தியோக பிராப்தி மனோமாச திருசு மகாமுசேவோம் சுமுகாயணமாக ஏகதந்தான் கபிலாயணமாக கஜகிரணம்போதரணமாக விகடாயணமாக விக்னராஜாயணமாக மகாகணாதிபதே நம நானாவித பரிமளபத்திர புஷ்ப பூஜாம் சமர்ப்பயாமே. ஓம் ஆதிபூஜா தேவாய நமோதாரணி வல்லபாபானகாந்தாய கணேசாய மங்களம். ஓம் குருபியோ நம ஹரிஹி ஓம். வணக்கம், மீனாட்சி தேவி. ஹலோ. ஹலோ மா, வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ. ஆ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? என்ன தொழில் பண்றாங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்கம்மா. அம்மா நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமம்மா?
அந்த ஆறுலேருந்து ஏழுக்குள்ள மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு தொடச்சி குங்குமம் போட்டு வச்சுட்டு பூ சாத்திட்டு ஒரு சின்ன வெத்தலையில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமின்னு சொல்லிட்டு 54 தடவை போடணுமா சொல்லிட்டு போட்டுட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு ஒரு தம்ளர் பாலில் தேன் விட்டு நைவேத்தியம் பண்ணுங்கம்மா. பண்ணிட்டு தொடர்ந்து இது மாதிரி வெள்ளிக்கிழமை பண்ணே வாங்கம்மா. தொடர்ந்து பண்ணுங்க, உங்கள் கஷ்டங்களாக குறையும். குலதெய்வம் வழிபாடு தொடர்ந்து விடாமல் பண்ணுங்க. நன்றிங்கம்மா. இமானை சர்வாபிஷ சகல தோஷம் உணவாச்சு திருசு. வணக்கம், மீனாட்சி டிவி. ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? எங்கம்மா? திண்டுக்கல்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் நட்சத்திரம் ராசி என்னங்கம்மா? என் பேர் நாகலட்சுமிங்க, தனுசு ராசி. சரிங்கம்மா. புரட்டாதி நட்சத்திரம். என்ன பிரார்த்தனைம்மா? எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் கூட இல்லை, எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. சரிங்கம்மா. வழிபாடு பண்றீங்களா? சரிங்கம்மா. நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமம்மா. பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்கா? அம்மன் கோவில். அம்மனுக்கு போயிட்டு அபிஷேகத்து பால் வாங்கி கொடுக்கம்மா. வாங்கி கொடுத்து குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. உங்க கணவர் சேர்ந்து வாங்கன்னு சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு 3 கோவிலில் போயிட்டு அரச மரம் வேப்ப மரம் ரெண்டும் நடங்கம்மா. ஒரு 3 கோவிலில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அரசவரம் வேப்ப மரம் ரெண்டும் நடத்துகிட்டு வாங்கம்மா. அது வெள்ளிக்கிழமை நடுங்க, ஒரு 3 வெள்ளிக்கிழமை நடுங்க. இது தொடர்ந்து பண்ணுங்கள். அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை தொடர்ந்து பண்ணுங்கள், பாலபிஷேகம் குங்குமம் அர்ச்சனை. அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமம்மா நவகிரகத்தில் விடாமல் பிரச்சனை பண்ணுங்கள். 9 பிரச்சனும் பண்ணுங்கம்மா. உங்கள் கண்ணை சேர்ந்து விட எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றிங்கம்மா. யஜமானசகுடமசமானசர்வாபஸ்திருசும் தம்பத்தியோ அந்நன பிராப்திருசும் மனோவாஞ்சபலதிருசு மகாகணபுஜாங்கிருஷேவோம் சுமுகாயிரம ஏகதந்தாயிரம் கபிலாயிரம கஜகர்ணிகாயிரம மகாகணபதி நம. ஓம் ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோம் மேதா சிவோம். ஓம் குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் வணக்கம், மீனாட்சி டிவி. ஆமாம்மா, வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் நட்சத்திரம் ராசி என்னம்மா? எங்கள் பையனுக்கு சொல்லுமா? சொல்லுங்கள், மகன் பேர் என்னம்மா? சுவாதி நட்சத்திரம். சரி. துலாம் ராசி. துலாம் ராசி பேருமா? தடாயணி இருக்கு கல்யாணம். பேர் என்னம்மா அவருக்கு? தமிழ்வாணன். தமிழ்வாணன். சரிங்கம்மா. உங்கள் குழந்தையும் வழிபாடு பண்ணுறீங்களா? ஆ பண்ணுறோங்க, வருஷம் வருஷம் போவோம். சரிங்கம்மா. என்னம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் மகனை வார வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமம்மா கபாலீஸ்வரர் கோயில் போயிட்டு கற்பகாம்பாளுக்கு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துலேயே வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குல்ல, கபாலீஸ்வரர் கோயில் வெளில வந்தீங்கன்னா வெள்ளி மார்க்கெட்லேயே வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குமா, வெள்ளீஸ்வரம். அது சுக்கர பகவான் வழிபட்ட ஸ்தலம் அது. அங்கே போயிட்டு இங்கே அம்மானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். வில்வத்தில் 2 கோயிலை தொடர்ந்து பண்ண சொல்லுங்கம்மா. எத்தனை வாரம் பண்ண தம்பி? தொடர்ந்து மேரேஜ் ஆகிறதுக்கு பண்ண சொல்லுங்கள். எத்தனை வாரம்? இல்லைம்மா அவருக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் பண்ண சொல்லுங்கம்மா, நிச்சயம் ஆகிற வரைக்கும். சரி, அதுக்குள்ள ஆகிடும், எந்த பிரச்சனையும் இல்லை, கல்யாணம் விரைவில் ஆகிடும். சரி, நன்றிங்கம்மா. இமான குமாரஸ்ய சீக்கிரமே விவாக பிராப்தி ரசும் மனோவாஞ்ச ரசும். ஓம் ஏகதந்தாய நமஹ மகாகணபதி நமஹ போத்ராய நமஹ ஹரே நமஹ விஸ்வேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ மகாகணபதயே நமோ நமஹ. தினம் தானியம் வசம்பு புதர்லாபம் சசமசம் தீர்க்கமாயுஹு. ஹரி ஓம்.
வணக்கம் மீனாட்சி டிவி. ஹலோ டிவி வாலையும் கம்பெனிக்கோங்கம்மா. ஹலோ பண்ணியாச்சு சார். ஆ சொல்லுங்கள் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? மதுரையிலேருந்து பேசுகிறேன். மணலி? மதுரை. 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 சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? திரும்ப ராசி என்ன? பேர் திவாகர். திவாகர். துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். சரி, என்ன பிரார்த்தனை? வேலை எதுவுமே அமைய மாட்டேங்குது சார். வேலை ட்ரை பண்ணுறீங்க, அமையல? ஆமாம். சரிங்க, உங்களதே வழிபாடு பண்ணுறீங்களா? ஆ பண்ணுறோம். சரிங்க, தொடர்ந்து பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கா? இருக்கு. ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாத்திட்டு 9 பிரசனம் பண்ணுங்க. 4 நெய்தி பேதுங்க சார். பிரதர்ஷனம் பண்ணும்போது ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டு பிரதர்ஷனம் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், விரைவில், எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து 27 சனிக்கிழமை பண்ணுங்க. நன்றி. நன்றி சார். எங்கிருந்து பேசுறீங்க? என்ன பிரார்த்தனை? உங்க பேர் நட்சத்திரம் ராசி என்ன? சரிங்கய்யா, என்ன பிரார்த்தனை? ரொம்ப காலமா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, வீட்டுல எவ்வளவு சம்பாதிச்சாலும் எதுவும் கையில் நிக்க மாட்டேங்குது, கடன் போட்டா அப்படின்னு போச்சு, கஷ்டமா இருக்கு. உங்க குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? ஆமா, நான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கும்பிடுவேன், ஏழுமலையார் சாமி கும்பிடுவேன். சரிங்க. சரிங்கய்யா. சார், நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க ஐயா. ஒரு 5 வெள்ளிக்கிழமை. ஹலோ. ஆ சொல்லுங்க ஐயா. பக்கத்துல காமாட்சி கோயில் இருக்குல்ல, காஞ்சிபுரம். ஒரு 5 வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மன் தரிசனம் பண்ணிட்டு, அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து காஞ்சி மகா பெரிவா மடம் இருக்கு சார், சங்கர மடம். ஹலோ. சங்கர மடம், சங்கர மடம் இருக்கு, அங்கே காஞ்சி மகா பெரிவா மடம். அங்கே போயிட்டு பிருந்தாவன பிரதர்சனம் பண்ணிட்டு அங்கேருந்து ஏகாம்பர போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரிங்க ஐயா. இது ஒரு 7 வாரம் தொடர்ந்து பண்ணுங்க. காஞ்சி மகா பெரிவா குருவை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து ஏகாம்பர தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க நல்ல விதமா உங்க தடங்கள்ல நீங்க அமோகமா இருப்பீங்க, உங்க பிரார்த்தனை நிறைவேறும். இல்லைங்க ஐயா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் சொன்னதை பண்ணுங்க ஐயா, உங்க நல்லது நடக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றிங்க. ஹரி ஓம். வணக்கம் மீனாட்சி டிவி. ஹலோ அம்மா, டிவி சவுண்ட் கம்பெனிக்கோங்கம்மா. ஆ சொல்லுங்க. வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க பேர் நட்சத்திரம் ராசி என்னம்மா? சரிங்கம்மா, உங்க பேர் என்ன, நட்சத்திரம் ராசி? உங்க பெயர்? சித்திரை நட்சத்திரமா? சரிம்மா, என்ன பிரார்த்தனை? அவர் பணம் விட்டு ஏமாந்துட்டார், தண்ணி பேசுறவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன பண்றது அம்மா? நீங்க என்ன பண்றீங்க, குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? பண்றோம் சாமி. சரிங்கம்மா, மாசம் மாசம் புனர்பூச நட்சத்திரம் வருதுமா? புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு பக்கத்தில் ராமர் கோவில் இருக்கா? ராமர் கோவில்
சின்ன ராமர் பட்டாபிஷேகம் படம் வச்சுக்கோங்கம்மா. ஒரு சின்ன ராமர் ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ராமருக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டு 108 தடவை சொல்லுங்கம்மா. சொல்லிட்டு வெள்ளத்தில் தண்ணியில் வெள்ளம் கரைச்சி ஏலக்காய் போட்டு பானகம் நைவேத்தியம் பண்ணுங்க ராமருக்கு. பண்ணிட்டு தீபம் காமிச்சிட்டு கற்பராத்தி காமிங்க. இதை மாதம் மாதம் புனர்வாச நட்சத்திரம் பண்ணி பண்ணுங்கம்மா. புனர்வாச நட்சத்திரம் வரும் அன்னைக்கு பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலை 9:30 சிவன் கோயில் போயிட்டு காலபைரவருக்கு நண்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. போட்டு வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுங்க பைரவருக்கு. உங்கள் கடன்லாம் வந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றிங்கம்மா. என்ன வேலை இப்போ என்ன வேலை பண்ணுறாரு? சரிங்கம்மா. சதீஷ்குமார் மிருகசிங்க. சரிங்கம்மா. அவர் வியாழக்கிழமம்மா ஆஞ்சநேய கோயில் போயிட்டு 12 பிரசனம் பண்ணிட்டு 4 நெய்தி பேச சொல்லுங்க. தொடர்ந்து பண்ண சொல்லுங்க. அவர் படிப்படியாக அவர் வேலையில் முன்னிட்டு இருக்கும். நல்ல பர்மனண்டாக வேலை கிடைக்கும். அந்த பிரச்சனை இல்லை. அதேமா பண்ணுங்க. நான் சொன்னதை பண்ணுங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றிங்கம்மா. எம்மானே சர்வாபிஷ மனோவாஞ்சிரசும் சகல தோஷ நிவாரணத்தில் மனோவாஞ்சிரசு மகாமகோம் சுமுகானமஹ ஏகதந்தான கபிலாயணம கஜகர்ணிகாணமஹ லம்போதராணம் விகடானம கிருணராஜனமஹ கணபதே நமோ நம வல்லபாபனகந்த கணேசாய மங்களம். வணக்கம் மீனாட்சி தேவி. ஹலோ 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 வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையில எந்த இடத்துலம்மா? ஹலோ ஆ சொல்லுங்க. சென்னை எந்த இடத்துல பேசுறீங்க? சென்னையில இருந்து மயிலாப்பூர்ல பேசுறேன். சொல்லுங்கம்மா. உங்க பேர் நட்சத்திரம் ராசி என்ன? பேர் பல்லவி. பல்லவி கன்னி ராசி. கன்னி ராசி உத்திரமா அஸ்தமா? சொல்லுங்கம்மா. என்ன பிரார்த்தனை? கடையில செய்யற தொழில் எல்லாம் ஒரே பிரச்சனையாவே இருக்கு. என்ன தொழில் பண்றீங்க? என்ன தொழில் பண்றீங்கம்மா? கடை டீ கடை வச்சிருக்கிறேன். எங்க வீட்டுக்கார் பேரு தேவராஜ். தேவர் அவர் நட்சத்திரம் என்னமா? அவர் நட்சத்திரம் ராசி? அவர் குலாம் ராசி. சரிங்கம்மா. வியாபாரம் டல்லாக இருக்கா? வியாபாரம் சரிங்கம்மா. அம்மா நீங்கள் என்ன குலதெய்வம் வழிபாடு பண்ணுறீங்களா? குலதெய்வம் வழிபாடு பண்ணுறீங்களா? குலதெய்வம் ஊருக்கு திருவண்ணா எங்கள் ஊர் திருவண்ணாமலை போவா தூரம் குலதெய்வம் போயிட்டு தான் சாமி வருவோம். சரிங்கம்மா. அம்மா நீங்கள் என்ன பண்ண கடையில் வந்து வெள்ளிக்கிழமை தோறும்மா உங்கள் கடையில் டீ கடையில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமம்மா சாயந்தரம் 6-7 மகாலட்சுமி படம் வச்சுட்டு ஹலோ மகாலட்சுமி படம் வச்சுட்டு பூ சாத்திட்டு ஒரு தேங்காய் பழம் உடச்சி வச்சு கற்பாத்தி கம்மி சொல்லுங்கம்மா. வெள்ளிக்கிழமை தோறும் கடையில் மகாலட்சுமி தேங்காய் பழம் உடச்சி வச்சு விளக்கு ஏற்றிட்டு கற்பூரம் அழுத்திக்காமே சொல்லுங்கள் சாம்பிராணி போட்டு. அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் வாங்கி கட் பண்ணி 2 வாசல் குங்குமத்தில் வைக்க சொல்லுங்கம்மா. எலுமிச்சை பழம் கட் பண்ணிவிட்டு வாசலில் குங்குமம் தடவி வைக்க சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கடையில் டீ கடையில் ஆமாம் குங்குமம் தடவி வெளியில் 2 வாசல் வச்சுருங்க. அப்புறமா நைட்டு மூடத்துக்கு முன்னாடி ஒரு தேங்காய் எலுமிச்சை சுற்றி உடைக்க சொல்லுங்கள் கடையை. ஆள் வச்சு சுற்றி உடைக்க சொல்லுங்கள். தொடர்ந்து பண்ண சொல்லுங்கம்மா. வியாபாரம் அமோகமாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. அவரை ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயில் போயிட்டு பெருமாள் தரிசனம் பண்ணுற சொல்லுங்கள். ஆமாம் 2 பேர் போயிட்டு வாங்க. நன்றிங்கம்மா.
யஜமானசிய வியாபார அபிவிருத்தி திருசு மனோவாச திருசு மகாங்கசே ஓம் மகா கணபதி நம ஓம் விக்னேஸ்வர நம விநாயக நம லம்போத்தராய நம ஹரே நம ஸ்ரீ மகா கணபதி நம ஏகதந்தா விஸ்மய வக்ரதுண்டாய திமஹே தன்னோ தந்தி பிரஜோதயா தானியம் தனம் சம்பவபுத்திரலாபம் சதசம்சரம் தீர்க்கமாயு அரிஹி ஓம். வணக்கம், மீனாட்சி டிவி. ஹலோ, நான் டிவி வாழையும் கம்பெனிக்கோங்க. டிவி சவுண்ட் கம்பெனிக்கோங்கம்மா. சொல்லுமா, எங்கேருந்து பேசுறீங்க? எங்கேருந்து பேசுறீங்கம்மா? கரூர்லேருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, உங்க பேர், நட்சத்திரம், ராசி. முத்துசாமி, ஆயிலி நட்சத்திரம், கடகராசி. என்ன பிரார்த்தனைம்மா? உடல்நிலை சரியில்லைங்க, தொழில். சரிங்கம்மா, குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? என்ன தொழில் பண்ணுறாரு அவர்? மெடிக்கல்ஸா? சரிங்கம்மா. அம்மா, அவர் வந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைம்மா சிவன் கோயிலில் போயிட்டு, சிவன் சிவாலயம் போயிட்டு, சிவன் சிவன் கோவில் போயிட்டுமா, சிவன் சிவன் ஈஸ்வரர் போயிட்டு வில்வத்தில் அர்ச்சனம் பண்ண சொல்லுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமும். ஆமாம், வியாழக்கிழமை தூரம் ஒரு 21 வியாழம் பண்ண சொல்லுங்கம்மா. சரிங்க. அதுமாதிரி ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு அர்ச்சனம் பண்ண சொல்லுங்க. எந்த சாமிங்க? சூரிய பகவான் நவகிரகத்தில், நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு. ஆமாம், ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து அர்ச்சனம் பண்ண சொல்லுங்க. 3 ஞாயிற்றுக்கிழமை. ஆமாம், பண்ண சொல்லுங்கம்மா. அவர் நல்ல தொழில் மேம்பாடு இருக்கும், அமுகமாக இருப்பார், எந்த உடம்பு பிரச்சனையும் இருக்காது. நன்றிங்கம்மா. ஏமான்சிய சகல தோஷ நிவாரண திருசு மனோவாஞ்சபல திருசு மகாங்குஷேம் ஓம் சுமுகாயணமாக இகதந்தாயணம் கபிலாயணம கஜகரணிய நம்போதராணமாக விகடாயணமாக விக்ன ராஜானம மகாகணாதிபதே நமாக ஆதி பூஜா தேவா என்னமோதாரண வல்லபா வனகாந்தாய கணேசாய மங்களம். ஓம் குருபியோ நமஹ ஹரிஹி ஓம். வணக்கம், மீனாட்சி டிவி. ஹலோ சார். அம்மா வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? சென்னை வண்டலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க பேர், நட்சத்திரம், ராசி என்னம்மா? சோமசுந்தரம், ஆயில் நட்சத்திரம், கடகராசி. என்ன பிரார்த்தனைம்மா? பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், வர்றதோட ஜாதகம் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. சரிங்கம்மா, அதுக்கு தான் என்ன பரிகாரம் பண்றது? குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? சரிம்மா, உங்க மகன் வந்து ஒரு 7 செவ்வாய்க்கிழமை அங்கேருந்து அருகாமையில் வள்ளக்கோட்டை முருகன் கோவில் இருக்குமா? ஆமா, அங்க போயிட்டு முருகருக்கு தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு 6 நெய்தி பேச சொல்லுங்கம்மா. நெய்தி போம், 6 வாரம் தொடர்ந்து பண்ண சொல்லுங்க. 7 வாரம் போயிட்டு அங்கே ஏதாவது அவங்க முடிஞ்ச அன்னதானத்துக்கு ஏதாவது அங்கே பணம் கட்டுவாங்க. பண்ண சொல்லுங்கம்மா, சீக்கிரமாக கல்யாணம் ஆகிட்டால் அந்த பிரச்சனை இல்லை. யாரும்மா? பையன் தான். சரிங்கம்மா. பையன் தான் சார், குடியில் இது பண்ணிட்டு. சரி, கொஞ்சம் விலகணும். சரிம்மா, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமம்மா ராகு காலத்தில், 4 ராகு காலத்தில் காலபைரவருக்கு ஒரு 8 எலுமிச்சப்பழம் மாலையாக கட்டி சாத்துங்க. 8 எலுமிச்சப்பழம் மாலையாக கட்டி சாத்துங்க. இது வந்து ஒரு 20 என்னம்மா? ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பண்ணணும். ஆமாம், இது 27 ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. அவர் குடியெல்லாம் மறந்துடுவார், அமோகமாக இருப்பார். நன்றிங்கம்மா. யமான சிகுமாரசி சகல தோஷ நிவர்த்தி திருசும் சிகம் விவாகா பிராப்தி திருசும் மனோவாஞ்ச திருசும் மகாங்கசே ஓம் சுமங்காயம ஏகதந்தாயணம் கபிலாயணம் கஜகர்ணிகணம் லம்போதரணம் விகடாயணம விக்னராஜாயணமோ மகா கணபதே நமோ நம ஓம். ஆதி பூஜா தேவாய நமோதார நிவல்லபவன காந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம். ஓம் குருபியோ நம ஹரிஹி ஓம். அக்னிகர்பாய நமஹ ஓம். சமீகர்பாய நமஹ. விஸ்வரேஷ நமஹ. சுராக்னி நமஹ. ஹரித்வர்ணாய நமோ நமஹ.
சுபகராய நமோ நமஹா, வாசவாய நமோ நமஹா, ஒடுவே நமஹ. வணக்கம், மீனாட்சி டிவி. ஹலோமா, டிவி வாலியம் கம்மி பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார், வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்க பேர் நட்சத்திரம் என்ன சார்? நட்சத்திரம் ராசி? அஷ்டபதி நட்சத்திரம், மேஷ ராசி. என்ன பிரார்த்தனை சார்? என்ன பிரார்த்தனை? ஒரு ஜாப்மே கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஒவ்வொரு நவகிரகத்துல சிவன் கோயில் போயிட்டு நவகிரகத்துல குரு பகவான் இருக்காருல்ல, அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. முல்லைப்பூல முல்லைப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க குரு பகவானுக்கு. அர்ச்சனை பண்ணிட்டு இந்த கொண்டக்கடலை மாலை இருக்குல்ல, அது சாத்துங்க. சாத்திட்டு அஞ்சு நெய்து பேருக்கு குரு பகவானுக்கு. இதை தொடர்ந்து பண்ணுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை, உங்கள் நல்ல வேலை கிடைக்கும். இந்த அமோகமாக இருப்பீங்க, கடல் பிரச்சனை தீர்ந்துடும். நன்றி சார். மனசுணபாதம் உத்தியோக திரசு மனோவாச்சு திரசும் ஓம் ஏகதந்தான மகா கணபதி நமஹலம்போதரானம் வெங்கடானம் வெங்கடராஜானமாக விக்னேச சுவாமினே நமாக விதிக்கணும் குருமேதேவ சர்வகாரி சர்வதா. வணக்கம், மீனாட்சி தேவி. ஹலோ சார், வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க சார்? உடுமலை பேசுறேங்க. எங்க? உடுமலை. முதுமலையா? உடுமலை. சொல்லுங்க, உங்க பேர் நட்சத்திரம் என்ன? ஹலோ, வணக்கம்மா. உடுமலை. சொல்லுங்க, உங்க பேர் நட்சத்திரம் என்ன? சொல்லுங்கம்மா. முருகானந்தம். ராசி வந்துட்டு ரிஷப ராசி. ரோகிணி நட்சத்திரம். ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம். சரி, என்ன பிரார்த்தனை? மன பயமுங்க, பதட்டமுங்க. மன பதட்டமா இருக்கா? ஆமாங்க, மன பயமுங்க. யாரையாவது பார்த்தா பயம் ஜாஸ்தி ஆகுது, நம்மள யாராவது சொல்லுவாங்களான்னு பயந்துக்கிறாங்க. யாருக்குமா, உங்களுக்கா அவருக்கா? பையனுக்கு. மகனுக்கா? சரிம்மா, சரிம்மா. உங்க குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? அம்மா, உங்க மகனை வந்து ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை தூரமா? திங்கக்கிழமை. திங்கக்கிழமை பக்கத்துல சிவன் கோவில் இருக்கா? சிவன் கோவில். சிவன் கோவில் நவகிரகம் இருக்குல்ல, நவகிரகத்தில் சந்திர பகவானுக்கு நெய் விளக்கு போட சொல்லுங்க. சந்திர பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. தொடர்ந்து ஒரு 17 வாரம் பண்ண சொல்லுங்கம்மா. அவருக்கு மன சஞ்சலனா போயிடும், மன பயனா போயிடும். அதே மாதிரி சனிக்கிழமை, சனிக்கிழமை பக்கத்தில் காளி கோவில் இருக்கா? காளி கோவில் போயிட்டு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. இது 9 வாரம் பண்ண சொல்லுங்கம்மா. அங்கே போயிட்டு 2 எலுமிச்சை பழம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டில் வந்து வச்சு சொல்லுங்க. எலுமிச்சை பழத்தை வர பண்ண சொல்லுங்க. எந்த பயனும் இல்லை, அமோகமாக இருப்பார். நன்றிங்கம்மா. மனசிய சகல பயனிவர்த்தரிசு மனோவாந்திரசு மகாசேவம் சுமுகாரம ஏகதந்தானம் கபிலாயணம கஜகர்ணிகாணம மகா கணபதி நம விக்னேஸ்வராணம ராதபதினமோ கணபதி நம பரமநம சேதரம்போதராய ஏகதந்தாய விக்னநாதனேஸ்வசதாய விரதமூர்த்தி நமோ நம. வணக்கம், மீனாட்சி தேவி. ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஆவடிலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்க, உங்கள் பேர் நட்சத்திரம் ராசி என்ன? வழிபாடு பண்றீங்களா?
சாமி கேக்கலங்க சாமி. இம்மா உங்க குல தெய்வம் வழிபாடு பண்றீங்களா? ஆ குல தெய்வம் வழிபாடு கண்டிப்பா பண்றேன் சாமி. சரிம்மா சரிங்கம்மா. அம்மா நீங்க வெள்ளிக்கிழமை தூரம்மா? என்னங்க சாமி? வெள்ளிக்கிழமை 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 சாயந்தரம் 6 லிருந்து 7 குள்ள வீட்டுல குத்து விளக்கு வச்சு நெய் விட்டு குத்து விளக்குல நெய் ஊத்தி ஏத்திக்கோங்கம்மா. கிழக்கு பார்த்து ஏத்தணும். ஆமா ஏத்திட்டு அதாவது ஒரு மனையில மாக்கோல வச்சு அதுல குத்து விளக்கு ஏத்திட்டு பூ சாத்திட்டு 108 காணிச்சு எடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. லட்சுமி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம சொல்லிட்டு 108 காணிச்சு எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு பாலில் தேன் விட்டு நிவேதம் பண்ணிட்டு சாம்பிராணி ஆர்த்திகா கற்பூர ஆர்த்தி காமிங்க. தொடர்ந்து 22 வெள்ளிக்கிழமை பண்ணுங்கம்மா. 22 வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. தொடர்ந்து 22 வாரம் வெள்ளிக்கிழமை. ஆமா ஆமா பண்ணிட்டே வாங்கம்மா. உங்க கஷ்டங்களும் படிப்படியா குறையும். கடன் பிரச்சனை தீர்ந்துடும். சரிங்கம்மா நன்றிங்கம்மா. மனோமான் திருசு ஓம் சுமுகாடமா ஏகதந்தானம் கபிலாடமா மகாகணபதினமா விக்னேஸ்வர நமஹா வித்யா கணபதினமதி பாலகணபதி ஓம் மாதி பூஜா தேவாதிநமோதனே வல்லபா பிரணகாந்தாய கணேசாய மங்களம் தானியம் தனம் அசம்பவபுதர்லாபம் சதமசம் தீர்க்கமாயுஹும் அரிஹி ஓம். ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதே பிரம்மணோதிபதே பிரம்மா சிவோ மேதா சிவோம் தானியம் தனம் வசம்பலாபம் சதசம்வசரம் தீர்க்கமாயுஹு ஹரி ஓம். இன்று மீனாட்சிவின் அழுத்தரும் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் கால் செய்த நேயருக்கு நன்றி. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். ஓம் சகனாபுவதோம் சகனோபுணவ்தோம் சஹ வீரியம் கரவாவஹே தேஜஸ்வினாவதி தமஸ்தமாவித்விஷாவஹே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.